ஸ்ரீ குருப்பியோ நமக. நமது அமிர்தமணி யூடியூப் சேனலுக்கு அன்பர்களை மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கின்றோம். இன்றைய நாள் பிப்ரவரி திங்கள், 8ஆம் நாள் 2024, புஷ்ய மாதம், கிருஷ்ணபக்ஷம், சதுர்தசி, திரையோதசி கலந்து சதுர்தசி நாள். இன்றைய நாள் குருவாரம். ராயருடைய சன்னிதானத்தில் இந்த ஒளிப்பதிவு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ரெண்டு மூணு விஷயம் வந்து இந்த ஒளிப்பதிவில் நம்ம ஒரு அலச போகிறோம். முதல்ல வந்து ஒரு ரொம்ப கேப் கொடுத்ததுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம். ஏன்னா இப்போ கோசாலையில் வந்து நம்ம காமதேனு கோசாலையாக இருக்கட்டும், நம்ம அக்ஷயா கோசாலையிலையும் கொஞ்சம் திருப்பணிகள் மேற்கொண்டிருக்கிறதுனாலையும், இங்கே ராயருடைய சன்னிதானத்தில் சில திருப்பணிகள் மேற்கொண்டதுனாலையும் எங்களால் வந்து அது ஃபுல்லாக அதுக்கே வந்து கொஞ்சம் டைம் ஸ்பேர் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அதனால் வேறு வழி இல்லை, அதனால் கொஞ்சம் கேப் கொடுக்க வேண்டியதாக போயிடுது. இதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற வாரங்களில் வந்து சிறப்பான பல நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. நாளைய நாள் வந்து புஷ்ய மாதம், அமாவாசை, தமிழில் தை அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அற்புதமான ஒரு நாள் நாளைய நாள். நாரதருடைய அம்சமாக கருதப்படக்கூடிய நமது புரந்தரதாசருடைய புண்ணிய தினம். அவர் வைகுண்ட பிரவேசம் புரிந்த அற்புதமான ஒரு நாள். நம்ம கர்நாடக தேசத்தில் துங்க நதி தீரத்தில், துங்கபத்ரா நதி தீரத்தில் ஹம்பி என்னும் க்ஷேத்திரத்தில் ரொம்ப அற்புதமான இடம். விஜய விட்டல் இருக்கக்கூடிய சன்னிதானம் அது மேல் பின்பக்கத்தில் ஆற்றங்கரையில், அங்கே தான் வைகுண்ட பிரவேசம் புரிந்தார். அந்த மண்டபம் இன்றைக்கும் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த புரந்தர கட்டம் சொல்லி அற்புதமாக அந்த இடத்துல ஒரு மண்டபம் எழுப்பி அங்கே நாளைக்கு ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். 475,000 பாடுகள் பாடியிருக்கார் அவர். சீனப்ப நாயக்கர்னு அவருடைய பெயர், நவகோடி நாயகர்னு பெயர். அந்த காலத்திலேயே 400 வருஷத்துக்கு முன்னாடியே அவருடைய சொத்து மதிப்பீடு 9 கோடி. நவகோடி நாயகர்னு பேர் சொல்லுவாங்க. ஒரு க்ஷணத்தில் மிக கஞ்சத்தனமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். பைசா பைசாவாக எண்ணி 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 வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு காலகட்டத்தில் பகவானுடைய சோதனை, ஏன்னா நாரதருடைய அம்சம் இல்லையா, ஆட்கொள்ளணும். ஒரு ஆட்கொண்ட ஒரு வைபவம் நடக்கிறது, ஆட்கொண்டது பின்பாடு இதுதான் வாழ்க்கையை, இதுவாக வாழ்க்கை அப்படின்னு எல்லாத்தையும் உதறி, க்ஷணத்தில் எல்லாத்தையும் உதறி போட்டுட்டு சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானுடைய நாம சங்கீர்த்தனமே அப்படின்னு சொல்லி தெருவில் இறங்கி வரார். பல க்ஷேத்திரங்களுக்கு போகிறார். ஒரு பாடல் இல்லை, ரெண்டு பாடல் இல்லை, 475,000 பாடல்கள். அது வந்து ரெக்கார்டு. அது 500,000 பாடணுன்றது அவருடைய இலக்கு. ஆனால் வைகுண்ட பிரவேசத்துக்கு அழைப்பு வந்துடுது. அவர் வந்து கடைசியில் 475,000 பாடல்கள் பாடுறார். மீதி 25,000 பாடல்கள் பின்னுடைய மகன் வந்து விஜயதாசரா பின்னாடி அவர் வந்து ஒரு மறுபிறவி எடுத்து அந்த 25,000 பாடல்கள் அப்பாக்காக பாடி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி சரித்திரம் சொல்கிறது. அந்த புரந்தரதாசர் என்கின்ற மகானுடைய அற்புதமான புண்ணிய தினம் நாளைய தினம். நம்ம மடத்தில் மாலையில் வந்து இங்கே விசேஷமான தாச கீர்த்தனை நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது. அவருடைய பாடல்கள் வந்து ரொம்ப அற்புதமானது. அவர் டச் பண்ணாததே கிடையாது. இன்றைக்கி இந்த பாக்யாத லட்சுமி பாடுறோம் இல்லையா, லக்ஷ்மி கே வெங்கடாச்சல நிலையம், நரசிம்மர் மேலே பாடினது, விட்டலன் புரந்தரன் அவர் வந்து விட்டாங்க. இதே பாருங்கள், முத்திரிக்கையே பாருங்கள், புரந்தரன் விட்டலன் தான் அவருடைய முழு மூச்சு. அந்த விட்டலன் மேலே பாடிய பாடல்கள், அப்போ ஈஸ்வரன் மேலே பெரிய பாடின பாடல்கள், கணபதி மேலே பாடினது, அம்பாள் மேலே பாடினது, நிறைய பாடல்கள் பாடியிருக்கார். எல்லாமே அற்புதமான கர்நாடக சங்கீதத்தினுடைய பிதாமகர் என்று வழங்கப்படுகின்றார். அதை வந்து நம்ம சரியாக கொண்டு போய் சேர்க்கல் என்ற ஒரு மனத்தாங்கள் நமக்கு இருக்கு. அவர் புரந்தரதாசர் பாடிய முழுசும் கிடைக்கல, அவர் பாடிய பாடல்கள் முழுசும் நமக்கு கிடைக்கல. இன்றைக்கி வந்து பஞ்சரத்ன கீர்த்தனை ரொம்ப அற்புதமாக தியாகராஜ சுவாமிகள் திருவையாறில் இருக்கார் இல்லையா, அந்த மகான், அந்த மகானுக்கு வந்து அவங்க தாயார் வந்து புரந்தரதாசருடைய பாடல்களை சொல்லி தான் வளர்த்தாங்கன்றது சரித்திரம். அப்படி ஒரு கர்நாடக சங்கீதத்துக்கு ஒரு பிதாமகராக வாழ்ந்தவர் நம்ம புரந்தரதாசர். அவருடைய அந்த பக்தி, அதுவும் அந்த கெஜ்ஜையை கட்டினவர், அந்த புரந்தர வித்தலனை எப்படி தரிசனம் பண்ணுறது, கெஜ்ஜையை கட்டினா என்னது, அவர் பாடலை பாடினா என்னது, பன்றிபுரத்துக்கு போனால் என்ன பலன் அப்படின்றதுக்கு ஒரு பாடல், எளிய பாடல், அற்புதமான பாடல். அதெல்லாம் ருசித்து பாடியிருக்கார், அவர் லயிச்சு பாடியிருக்கார்.
பெரிய பாடல்கள், அதெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதை வந்து நம்ம சங்கீத உலகத்தில் இருக்கவங்க தான் அது கொஞ்சம் முழு முயற்சி எடுக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அந்த வேதத்தினுடைய சாரத்தை, உபநிஷகத்தினுடைய சாரத்தை கானம் வழியாக கொடுத்துருக்கார், சங்கீதம் வழியாக கொடுத்துருக்கார், ரசிக்கணும். அதை வந்து இனிமையாவது அது கொஞ்சம் முழு முயற்சி எடுத்து நிறைய, ஏன்னா பொதுவாக வந்து சங்கீத நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னாக்கா புரந்தரதாசருடைய பாடல்கள் துக்கடாவாக தான் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு ஒரு மேன்மை கொடுத்து, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை மேம்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா நாரதர் எங்கே இருக்காரோ பகவான் அங்கே இருக்கார். நாரதர் தான் ஃபஸ்ட் என்ட்ரி, அப்புறம் தான் பகவானே வருவார். அந்த நாரதருடைய அம்சம் வந்து புரந்தரதாசர், ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு அம்சம் தான், அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. அப்படி நாரதர் எங்கள் பகவானுக்கு பிரீத்தியானவர் நாரதர். அந்த மகானுடைய புண்ணிய தினம் நாளைய தினம், அவருடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்குமாறு முதல்ல பிரார்த்திப்போம். வருகின்ற வாரத்தில் வந்து நம்ம ராகுடைய சன்னிதானத்தில் இந்த பிரதர்ஷனம் போகிற இடத்துல ஒரு சின்ன ஒரு கப்போர்டு ஒன்று நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதில் ராகவேந்திர சுவாமி எழுதின கிட்டத்தட்ட கிரந்தங்கள், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு 40 கிரந்தங்கள், 41 கிரந்தங்கள் அங்கே வச்சு அதெல்லாம் பிரதர்ஷனம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறோம். 3 பக்கமும் ஃப்யூச்சரில் வந்து கிரந்தங்களை நம்ம வந்து தொகுத்துட்டுருக்கோம், தேடிட்டுருக்கோம். நம்ம வந்து ராகவேந்திர பக்த குடும்பம் சேத்துராமன் அவர் தான் இதுக்கு வந்து ஒரு பிளேஸ் வழி போட்டார். அவர் தான் பெரும்பாலும் கிரந்தங்களை தரப்போகிறார். அவருடைய ஆசைப்படி, அவருடைய விருப்பப்படி, அவருடைய வேண்டுகோளின்படி, ராயருடைய ஆக்கியின்படி அடுத்த வாரம் வந்து ஒரு கபோர்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அந்த கிரந்தங்கள்லாம் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். இங்கே பிரதர்ஷனம் பண்ணுறச்ச அந்த கிரந்தங்களையும் சேர்த்து வர மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்கோம். பின்பக்கமும் சரி, அந்த சதன் சைடும் சரி, ஃப்யூச்சரில் ராகவேந்திர சுவாமியுடைய மூலகுருவான மத்வாச்சாரியார் எழுதின கிரந்தங்கள், ராகவேந்திர சுவாமியை நமக்கு ஐடென்டிஃபை பண்ணின கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய 64 கலையும் ஜெயித்த காசியப மகரிஷியனுடைய அம்சமான ஸ்ரீ விஜயேந்திர அஜேய விஜயேந்திர தீர்த்தருடைய கிரந்தங்களையும் நம்ம வந்து கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணிட்டுருக்கோம். எல்லாம் கிடைச்சிடணும், அப்படியே 3 பக்கமும் வச்சிருப்போம். அடுத்த வாரத்திலேயே பூரி ஜெகநாத க்ஷேத்திரத்துலேருந்து அங்கே அன்னதானம், அந்த அடுப்பு எரிஞ்சுட்டே இருக்கும் இல்லையா, அங்கே அன்னதானம் தான் முக்கியம். அந்த அன்னதானத்துக்கு அங்கே வந்து அங்கே பானையில் தான் எல்லாமே, அந்த பானை நைவேத்தியம் பண்ணி அந்த பானை இது பண்ணுவோம், வேறு ஃப்ரெஷ்ஷாக தான் பானை எடுப்பான். அங்கே பானை அந்த நைவேத்தியம் பண்ணுற ஒரு பானையை இங்கே தெரிவிக்கிறோம். அந்த அடுப்புலேருந்து அந்த அங்காரான்னு சொல்லக்கூடிய ஒரு கறியை இங்கே தெரிவித்து இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். நம்ம ராயுடைய சன்னிதானத்தில் நம்ம அன்னதான இதில் வந்து அதை டிஸ்பிளே பண்ணி வைக்க போகிறோம். இங்கே அதே மாதிரி பூரி மாதிரி ஒரு காலத்தில் இங்கே அன்னதானம் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையோடு அதையும் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ரதசப்தமி, ரதசப்தமியை பற்றி அன்பர்களுக்கு வந்து நிச்சயமாக தெரியும். 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி ரொம்ப அற்புதமான ஒரு நாள். உத்தராயணத்தில் வந்து சூரியன் மகரத்தில் பிரவேசம் புரிந்தால் கூட அது கரெக்டான டேர்ன் அப்படின்றது ரதசப்தமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து சூரியனுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு நாள். அன்றைக்கி தான் வந்து விசேஷமாக நம்ம பொங்கல் சக்கர பொங்கல்லாம் வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்ணும். பொங்கல் சக்கர பொங்கல்லாம் தனுர்மாசம் மட்டும்தான் சாப்பிட்லாம் சாஸ்திரம், மற்ற நாளில் நம்ம சாப்பிட்றது வந்து உத்தமம் இல்லை. நமக்கு அதெல்லாம் ஈஸி, வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கல்யாணத்தில் இருக்கிற பேசத்தில் அதுதான் கிடைக்கிறது. ஆனால் சாஸ்திர சம்மதம் கிடையாது. தனுர்மாசம் அதாவது மாளிகை மாதம் மட்டும்தான் பொங்கலும் சக்கர பொங்கலும் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு சாஸ்திர சம்மதம் இருக்கக்கூடிய மாதம். ஒரு நாள் விளக்கு ரதசப்தமி அன்னைக்கு, அது நம்ம வந்து அன்றைக்கி சூரியனுக்கு பொங்கல் சக்கர பொங்கல்லாம் பண்ணி அது சுவாமி நம்ம அவங்களுடைய தெய்வத்துக்கு நிவேதனம் பண்ணி பரமாத்மாவுக்கு நிவேதனம் பண்ணி அது வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்து நம்ம சாப்பிட்ணும். அன்றைக்கி கூஷ்மாண்ட தானம் விசேஷமாக சொல்லியிருக்கு. கூஷ்மாண்டம்னா பூசணிக்காய், பூசணிக்காய் தானம் பண்ணணும். ரதசப்தமி அன்னைக்கு அன்றைக்கி எருக்க இலையில் ஸ்நானம் பண்ணணும். எருக்க இலை நல்லா கவனிங்க, எருக்க இலை எருக்குக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் உண்டு. சூரியனுடைய ஒரு இதுவே தான் எருக்கு தான், சமீத்துன்னு பார்த்தீங்கன்னா எருக்கு தான். அந்த எருக்கில் வந்து அறுக்க அந்த அந்த எருக்கில் வந்து சூரியனுடைய கணங்கள் ஜாஸ்தி இருக்கும். அதாவது சூரியன் யாருக்காவது பலகீனப்பட்டிருந்தாலும், ஜாண்டீஸ் இது மாதிரி நேரம் அவஸ்தப்படுறவங்க பொதுவாக வந்து ஆத்மகாரகன்னு சொல்லுவாங்க, பித்தத்தினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள், ஆன்ம ரீதியாக அவஸ்தைப்படக்கூடியவர்கள், அவங்களாம் வந்து சூரியனுக்கு பிரீத்தியாக அந்த ரதசத்தம் எண்ணிக்கை விடிய காலையில் எருக்கையிலையை வச்சுட்டு அது சொன்னப்படி அந்த மந்திரங்களையும் இல்லைன்னா அவர் ஸ்நானம் பண்ணி அன்றைக்கி வந்து பூஜை பண்ணி இந்த நைவேத்தியங்கள்லாம் பண்ணி கூஷ்மாண்ட தானம் பண்ணினா எந்த தோஷமாக இருந்தாலும், எந்த பெரிய தோஷங்களாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும்ன்றது ஒரு நம்பிக்கை.
ரசசப்தமி. அன்றைக்கி திருமலையில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம திருப்பதி பாலாஜி க்ஷேத்திரத்தில் காலையில் 6:00 சாயந்தரம் 6 வரைக்கும் 7 வாகனத்தில் சுவாமி வருவார். காலையில் சூரிய பிரபையிலேருந்து சாயந்தரம் அஸ்தமன காலத்தில் சந்திரப்பிரபை வரைக்கும் 7 வாகனத்தில் சுவாமி வந்துட்டே இருப்பார். அற்புதமாக இருக்கும். காண கிடைக்காத ஒரு காட்சி அதெல்லாம். இதெல்லாம் வந்து பெரியவர்கள் வந்து வகுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு மறுநாள் வந்து பீஷ்மாஷ்டமி. பீஷ்மர் வந்து முக்தி கிடைத்த ஒரு நாள். அந்த நாளில் வந்து பீஷ்மர் காத்துட்டுருக்கார், உத்தராயணத்துக்காக காத்துட்டுருக்கார். உத்தராயணம் பிறந்து ரதசப்தமி வந்து மறுநாள் அவர் பண்ணுறார். அன்றைக்கி வந்து அவர் வந்து பிதாமகர் இல்லையா, அதனால் வந்து அப்பா அம்மா இருக்கிறவங்க கூட அன்றைக்கி தர்ப்பணம் பண்ணணும், பீஷ்மருக்காக தர்ப்பணம் பண்ணணும். எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த பீஷ்மர் அந்த பிதாமகர் நமக்காக வாழ்ந்தவர், அந்த பாரதத்தில் வாழ்ந்து காட்டியவர், அவர் அந்த பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வாழ்ந்து காட்டியவர். அவருக்கு தர்ப்பணம், எல்லாமே தர்ப்பணம் விடணும். அது வந்து கிரமமாக உங்கள் அவங்கவுங்களுடைய சாஸ்திரிகள் கேட்டால் சொல்லுவாங்க. அது பிரகாரம் வந்து அப்பா அம்மா இருக்கிறவங்க கூட தர்ப்பணம் பீஷ்மாச்சாரியா இருக்காங்க நம்ம சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மத்திய நவமி 18 இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமையாக வருது. ராகவேந்திர சுவாமியுடைய துவைத சித்தாந்தத்தை ஸ்தாபிதம் செய்த ராகவேந்திர சுவாமியுடைய மூல குருவான ஆதி குருவான ஆனந்த தீர்த்தர் என்று சொல்லக்கூடிய மத்வாச்சாரியாருடைய நாள். பொதுவாக எல்லா மகான்களுக்கும் வந்து புண்ணிய தினம் சொல்லுவோம், ஆராதனையும் சொல்லுவோம். மத்வாச்சாரியாருக்கு வந்து மத்வர் பிறந்தது வந்து விஜயதசமி அன்னைக்கு பிறந்தார். அது மத்வ ஜெயந்தி. மாக சுத்த நவமி அன்னைக்கு தான் இவர் வந்து அந்த தியானம் ஆனார். நம்ம உடுப்பியில் கிருஷ்ணக்ஷேத்திரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய ஸ்தலத்தில் ஐத்திரேய உபனிஷத்துக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்கிற புஷ்ப விருஷ்டி ஆனார்ன்றது சரித்திரம். இன்றைக்கும் அந்த இடம் போனீங்கன்னா ஒரு விளக்கு வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவர் வந்து டிஸப்பியர் ஆன இடம், மறைந்த இடம், வாயுவோடு அப்படி ஐக்கியமாயிட்டார். திடீர்னு புஷ்பமாக மறைஞ்சிட்டார். அதனால் அவருக்கு வந்து பிருந்தாவனம் ஆராதனைலாம் கிடையாது, மகோத்சவமாக தான் பண்ணுறது, உற்சவமாக தான் பண்ணுறது. மத்வநவமி மகோத்சவம் தான். மற்றவாள் மற்ற சுவாமிகள்லாம் ராயர் உட்பட ஆராதனை மத்வாச்சாரியார் பார்த்தா மகோத்சவம். ஏன்னா இன்றைக்கும் இருக்கார், வாயு ரூபமாக இன்றைக்கும் இருக்கார். பத்ரியில் வந்து வேதவியாசர்கிட்ட பாடம் படிச்சுட்டு இருக்கார். உடுப்பி கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது அவர் தான் வந்து நைவேத்தியம் பண்ணுறாருன்றது ஒரு நம்பிக்கை. அதனால் மத்வாச்சாரியாருக்கு வந்து நான் அந்த அந்த தியானமான பத்ரிகா பிரவேசம் பத்ரிகாஸ்திரம பிரவேசம் புரிந்த அந்த நல்ல நாள் மாக சுத்த நவமி இந்த ஆண்டு பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்றைக்கி நம்ம மடத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, அன்றைக்கி பிராதுர்போசம் அன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நம்ம மாக மாதத்தில் வர மாக சுத்த தசமி தான் நம்ம இங்கே பிரதிஷ்டை பண்ணின நாள், மாக சுத்த த்ரயோதசி. ஆனால் இங்கே மத்வநவமியே வர்றதுனால மத்வநவமி அன்னைக்கே வந்து நம்ம பிராதுர்போசம் பண்ணிடுறோம். அதாவது பிரதிஷ்ட தினம், வர்தந்தி, குடமுழுக்கு நாள், எப்படி ஒன்றா சொல்லலாம். அன்றைக்கே வந்து நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வரிசையாக ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அத்துணை நிகழ்ச்சிகளும் அன்பர்கள் கலந்து கொள்ளணும். இதுக்காக தான் இந்த இந்த சேனல் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ கோசாலை ரெனோவேட் பண்ணிகிட்ருக்கோம். கிரந்தங்களை நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சைடு அந்த கம்போர்டு நம்ம எரெக்ட் பண்ணுறதுக்கே 35,000 இருக்கும், ப்ளஸ் கிரந்தங்கள். நம்ம ஒரு சேத்துராமன் சார் சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் கிரந்தங்கள் வாங்கி வச்சுருக்கார். சில கிரந்தங்கள் வந்து நம்ம பெங்களூர்லேருந்து தெரிவிச்சுருக்கோம். இப்போ ராயத்தை முடிஞ்சவொன்னே அந்த பக்கம் கபோர்டு ரெடி பண்ணணும். அங்கே மத்வாச்சாரியருடைய கிரந்தங்கள், இந்த பக்கம் விஜயந்த சுவாமியுடைய கிரந்தங்கள், இதெல்லாம் ஃப்யூச்சரில் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்தால் அந்த ஒரு வைப்ரேஷன், ராயருடைய வைப்ரேஷன் கேட்டவுடனே அப்படி கொடுத்துடணும். இங்கே வந்து நிந்த யோகி மந்திராலயம் இல்லையா நம்மளது, இங்கே வந்து நிந்த வந்து கேட்ட உடனே அப்படி கொடுத்துடணும். மந்திராட்சத்தை பிடி அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாம் அவருடைய அருள், புரந்தரதாசருடைய குரு அருள், ராயருடைய குரு அருள் எல்லாருக்கும் கிடைத்து எல்லோரும் நல்ல வாழ்வு வாழ பிரார்த்திக்கிறோம். இந்த நம்ம அமிர்தவாணி யூடியூப் சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வாங்க. ஒரு நான் கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் நம்மளது, ஒரு கமர்ஷியலுக்காக இல்லை. நிறைய பேர் கொண்டு வாங்க, நிறைய சத்காரங்கள். ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் ராசி, இப்போ நம்ம கிரக பயிற்சிகள்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து வீக்லி ஒன்ஸ் இதை சொல்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுருக்காங்க. சில நல்ல செய்திகள் சொல்கிறீங்க, கொஞ்சம் கிரக ரீதியாக கொஞ்சம் பரிகாரங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி அதை ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதையும் ஃப்யூச்சரில் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதில் நிறைய பேர் உள்ளே கொஞ்சம் கொண்டு வாங்க. இதே மாதிரி கொண்டு வரதுனால என்னென்னா நிறைய சத்காரியங்கள் போகும். நம்ம கோசாலைக்கு தான், நம்ம அப்பீல் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா கோசாலைக்கு தான். வர 14 பிப்ரவரி 14 புதன்கிழமை மாக சுத்த பஞ்சமி. என்ன விசேஷம்னா வசந்த பஞ்சமின்னு சொல்லுவாங்க. 3 வந்து ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. அக்ஷய திருதி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுபோல் விஜயதசமி
வசந்த பஞ்சமி இந்த மூணு நாளும் துவக்கங்களுக்கு தொடக்கத்திற்கு வந்து அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அக்ஷய தீதி அன்றைக்கி எந்த வேணாலும் தொடங்கலாம், விஜயதசமி அன்னைக்கு வந்து சில வித்திய ஆரம்பங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம், வசந்த பஞ்சமி அன்னைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த வித்தியை வந்து கற்றுக்கிறவங்களுக்கு அற்புதமாக நாள் சொல்லப்பட்டிருக்கு. அன்றைக்கி வந்து துவங்குகிறது எல்லாமே வந்து பரிமளிக்கும், அற்புதமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய முன்னோருடைய கருத்து. அன்றைக்கி நம்ம அதாவது 14 பிப்ரவரி புதன்கிழமை காலையில் 7 மணிக்கு நம்ம மடத்தில் மாணவ மாணவியர் நலனுக்காக மேதா சூக்த ஹோமம், சரஸ்வதி சூக்த ஹோமம், லக்ஷ்மி அயக்ரீவ மூலமந்திர ஹோமம் நடைபெறும். மாணவர் நலனுக்காக மேதா சூக்த ஹோமம், சரஸ்வதி சூக்த ஹோமம், லக்ஷ்மி ஹயக்ரீவ மூலமந்திர ஹோமம் நடைபெறும். இதுக்கு எந்த விதமான சங்கல்பமும் கிடையாது, காசும் கிடையாது, கட்டணமும் கிடையாது. யார் எல்கேஜியிலேருந்து எந்த உயர்மட்டத்தில் படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவருடைய பெயர் நட்சத்திரம் கோத்திரம்லாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தரோம், அதில் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கனாக்கா நாங்கள் வந்து இலவசமாக சங்கல்பம் பண்ணுறோம். எல்லாம் நல்லா படிக்கணும், எல்லாம் வித்யாவந்தர்களாக இருக்கணும், எல்லாருக்கும் அந்த சரஸ்வதியுடைய கடாட்சம் கிடைக்கணுன்றதுனால இந்த ஹோமத்தை பண்ணுறோம். இந்த வாய்ப்பினை அன்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. மற்றதெல்லாம் அடுத்த பதிவில் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸில் வந்து நம்ம லைவாக வந்து சில விஷயங்களை சொல்லுவோம், அன்பர்கள் வந்து ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றி, வணக்கம்.